சிவா திருச்சிட்டம்பலம் பண்டாரசாத்திரம் தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் 13வது மந்திரம் 11-12 தான் முடிச்சிருக்கிறோம். இந்த நூறுல மொத்தமே 13 மந்திரம் தான். 11-12 முடிச்சிருக்கிறோம், இது 13வது மந்திரம். எழுதுங்க. சிவானுபவம் உடைய ஞானிகள் வினைகளை நுகர்ந்தாலும் அது வெளியே அழுத்தி போட்டிடுறோம் அப்படித்தானே? என்ன எழுதுனீங்க? அது அவர்களுக்கு உத்தமமான சிவபோகம் ஆகும். இதனை மாணிக்க வாசகர் சித்தம் சிவமாக்கி, அதேதான் அதே கருத்து தான், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்றார். கனவில் சூக்ம உடம்பில் தோன்றும் உணர்வு தூல உடம்புக்கும் பரவுவது போல உயிரில் நிகழ்கின்ற சிவானுபவம் உடம்பிலும் பரவும். பாம்பை பார்க்குற மாதிரி ஒரு கனவு காண்றோம், மனசில் தான் நடக்குது, பயத்தில் கால்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டோம்ல, உயிரில் நடக்கிறது உடம்பை பாதிக்கிற மாதிரி உயிரில் நடக்கிற சிவானுபவம் எங்கேயும் வந்துடும், உடம்புக்கும் வந்துடும். புரியுதா? எனவே ஆன்மா சிவபோகத்தை நுகரும்போது உடலில் உள்ள கருவிகரணங்கள் எல்லாம் அருள்மயமாகும். எனவே வினை அனுபவமும் சிவானுபவமாகவே கருதப்படும். சிவனை அடைய முயற்சி செய்பவன் வினையை நுகரும்போது தனக்கு உதவுகின்ற குருவை மறக்கக்கூடாது. தாய் அடித்து உணவை ஊட்டினாலும் குழந்தை விளையாட்டை கைவிடாது. அதுபோல வினையை அனுபவித்தாலும் குருவை மறக்கக்கூடாது. இதுவே இதுவே 8 குணங்களை உடைய சிவன் திருவாவூர்துறையில் நமச்சிவாய மூர்த்திகளாக எழுந்தருளி உபதேசித்த
முத்திநெறி இன்பத்து காரியம். ரசகாரியத்துக்கு தமிழ் பேர் முத்திநெறி இன்பத்து காரியம். காரியம் சிவாச்சிரம தெளிவுங்கிற நூல்ல இதே கருத்து காணப்படுறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுங்க. தொடக்கம் சொல்றேன், துறவம் இவ்வஞ்சத்தில் அப்படின்னு வரி வரும். ஏன்னா மந்திர எண்ணு வித்தியாசமா இருக்குது. துறவன் இவ்வஞ்சத்தில் தொடங்குற வரிக்குள்ள போனா இந்த செய்தியை பார்க்கலாம். தாய் ஊட்டும் போது குழந்தை விளையாட்டை மறப்பதில்லை. வினை நுகரும் போது இறைவனை மறக்கக்கூடாது என்ற செய்தி, வினை நுகரும் போது குருவை மறக்கக்கூடாது என்ற செய்தி, மிக உருக்கமானது. குழந்தைக்கு உணவில் அக்கறை இல்லை. அதுபோல் அடியாருக்கு வினை நுகர்ச்சியில் அக்கறை இல்லை. குழந்தைக்கு இலக்கு விளையாட்டு. அடியார்க்கு இலக்கு சிவமாகிய குரு. அடுத்து நாம படிக்க வேண்டிய நூல், இந்த அளவில் நமச்சிவாய மூர்த்திகள் அருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் சன்னிதானங்களினுடைய அருள்களாலும் நாம இந்த நூலை அழகா பார்த்துட்டோம். அடுத்து நாம பார்க்க போற நூல் அருள் திரு சுவாமிநாத தேசிகர் தசகாரியம். அருள் திரு சுவாமிநாத தேசிகர் தசகாரியம் பக்கம் 275 முதல் மந்திரத்தின் பொருளை பதிவு பண்ணிட்டு தொடங்கி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். முதல் மந்திரத்தினுடைய பொருள் சொல்றோம்,